ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி சொன்னதுக்காக நம்ம லாஸ்ட் மந்த்து நிறைய ஹேர் ஃபால்க்காக பேக் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஹேர் பேக்லாம் வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஹேர் ஃபால் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முடி கொட்டின இடத்துல மறுபடியும் ஹேரை க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கான ஹேர் பேக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பால்னஸ் இருந்தால் கூட அந்த இடத்துல புது முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து நிற்கிற முடி, அதாவது ஒவ்வொரு முடி வந்து பாதி பாதியில் வளர்ந்துடும், சடனாக வளர்ந்துட்டு அது திரும்ப அதுக்கு மேலே க்ரோத்தே இல்லாமல் இருக்கலாம், அந்த முடியை கூட நல்ல ஒரு லாங் ஹேரை க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனால் சும்மா பார்த்துக்கிட்டே தான் இருக்கே அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வெங்காயம் தான். நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் நமக்கு புதுசாக முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் யூஸ் பண்ணும்போது பால்னஸில் கூட நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். வெங்காயம் வந்து நமக்கு இயற்கையாகவே நம்மளோட ஸ்கேல்பில் வந்து புது முடி வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பால்னஸ் இருக்குன்றவங்க, கொட்டின இடத்துல முடியே வளரமாட்டதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் வெங்காயம் வந்து வீக்லி ஒன்ஸ் அது எடுத்துக்கலாம். ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா வெங்காயத்துலேயும் வந்து நிறைய தண்ணி இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு கிளாத் வச்சு கூட இந்த ஜூஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் 1.5 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடாக சூடாக உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகும். இது வந்து ஒரு நல்ல டபுள் பாயிலிங் மெத்தட். எதுக்காக இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இந்த இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நல்லா இறங்கும். அப்படி இறங்கும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் வந்து நல்லா கிளியர் பண்ணும். அதனால கூட நிறைய பேருக்கு முடியே வளராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை சீக்கிரமாகவே வந்து கியூர் பண்ணும். அதோட இது நம்மளோட ரூட்ஸில் இறங்கும் போது ரூட்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதாவது நம்மளோட முடியோட வேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து முடியை வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஹீட் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக கோல்டோன் ஆகட்டும். இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து கூல்டவுன் ஆயிடுச்சு, லேசான சூடு இருக்குது. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக சூடு இருக்கும். இந்த மாதிரி சூடு இருந்தால் போதும். இது கூட அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது எக்கு ஒயிட்டு தான். எக்கை வச்சு நம்ம ஆல்ரெடி ஹேர் க்ரோத் சேலஞ்சே பண்ணியிருக்கோம். எக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து நமக்கு கொடுக்கும். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஸோ லாங் ஹேர் வேணுன்றவங்க, ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஹேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் எக் ஒயிட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, எக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுக்குறதோட ஹேருக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட் லுக்கிங் கொடுக்கும். மெயினாக வந்து லாங் ஹேர் வேணுன்றவங்க வந்து எக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நம்ம எக்கு ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வந்து புதுசாக வளர முடியும், நல்ல ஒரு க்ரோத் பண்ணி வளர வைக்கும். என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் 2 எக் ஒயிட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் அப்படின்னா நீங்கள் 1 எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் அடுத்ததாக சேர்க்க போகிறது விட்டமின் ஏ ஆயில் கேப்சூல் தான். இந்த மாதிரி ஒரு கேப்சூல் வந்து நீங்கள் மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு 30 ருபீஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் 2 விட்டமின் இ ஆயில் கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ வந்து நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இந்த விட்டமின் இ ஆயில் வந்து இந்த மாதிரி எக்கு கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்தை வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணும். அதோட விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ பால்னஸ் இருக்கிறவங்க, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்க, ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, முடி வந்து லாங்காகவே வளர மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி. பேக் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் லைட்டாவது ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, ஹேர் பேக்கே ஆயில் வச்சுருக்கீங்களா, அப்புறையும் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ட்ரை ஹேரில் வந்து பேக் போடும்போது கண்டிப்பாக வந்து முடி வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அது வந்து முடி வந்து கையோடு வராமல் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன், அதனால் சிக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ பேக் அப்ளை பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பேக் அப்ளை பண்ணுறோம், எந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறோம், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால நல்லா இறங்கும். அதனால் முடியை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பில் மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா இறங்கும். ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஜென்டில் மசாஜ் நம்ம கொடுத்துடலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக காய இருக்குது, அதனால் நான் இந்த விரல் மட்டும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜென்டில் மசாஜ் பண்ணும்போது பால்னஸில் முடி வளர்றது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியம் வந்து ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து நல்லா ரிமூவ் ஆகும். ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரோட எண்ட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் கூட க்யூர் ஆகிடும். பேக் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஹேர் வந்து பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் காற்று அடிச்சிச்சுனா அப்படியே காற்றுல பறக்கும், காற்று கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால கோல்டு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோல்டெல்லாம் ஆகாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முடி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அவங்களாம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு 2-3 மந்த்ஸ் கூட நீங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம். இது மட்டுமே யூஸ் பண்ணால் போதுமானு கேட்டிங்கன்னா இதுக்கு அல்டர்னேட்டிவாக இன்னொரு ஹேர் பேக்கையும் நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 2 ஹேர் பேக் யூஸ் பண்ணணும். அதே வந்து ஒரு 2 மந்த் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட ஹேர் பேக்கை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.